Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா ரெசிபிஸ் ஏதும் பார்க்க போறது இல்ல. அதாவது வெத்தலையை வந்து ஈஸியா நம்ம வீட்ல எப்படி வளர்க்கலாம்ன்றத தான் பார்க்க போறோம். அதாவது வெத்தலை கட்டிங் வச்சியே வெத்தலை செடியை எப்படி வளர்க்கலாம்ன்றத பார்க்கலாம். இந்த வெத்தலை வளர்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மண் கலவை எதுவும் பெருசா தேவைப்படாது. ரொம்ப ஈஸியா நம்ம வளர்க்கக்கூடியது தான். வாங்க இதை எப்படி பண்ணலாம்ன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு வெத்தலையோட கட்டிங்கை எடுத்திருக்கோம். அதாவது ஒரு வெத்தலை செடியிலிருந்து நம்ம 3 ஸ்டெம்மாக இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அதில் வந்து எப்படி கட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இந்த கணு வந்திருக்கு இல்லையா, அந்த கணுக்கு கீழே 1 இன்ச் கண்டிப்பாக கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணோம்னா தான் வேர் வந்து சீக்கிரமாக விடும். அப்படி விட்டுச்சுன்னா நம்ம அதை எடுத்து மண்ணில் நம்ம ஊனி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துடும். இப்போ நம்ம 3 தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம தண்ணியில் இது போல் வச்சுக்கலாம். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 1 முறை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிருந்து 15 நாளுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து வேர் நல்லா உருவாகி வரும். இப்போ 15 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதில் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் வேரும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு, நம்ம வச்சுருந்த எல்லாத்துலேயுமே வேர் விட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மண்ணில் நட்டு வச்சிடலாம். வெத்தலை கொடியை எப்பயுமே ஒரு பாட்டில் நம்ம நட்டோம்னா ஓரமாக நட்டு விடணும். அப்போ தான் நடுவில் வந்து ஒரு குச்சி வச்சு இதை வந்து அதில் அப்படியே ஏற்றி விடலாம். ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமாக நம்ம நட்டு விட்டாச்சு. ஆல்ரெடி இந்த பாட்டில் வந்து இன்னொரு வெத்தலை கொடி ஓடிட்டுருக்கு. அதுலேயே நம்ம வந்து ஓரங்களில் நட்டு விட்டுருக்குறோம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வளருதுன்னு. இந்த வெத்தலை செடிக்கு பார்த்தீங்கன்னா மண் கலவைன்னு எதுவுமே பெருசாக தேவை இல்லைங்க. நார்மலான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மண்ணை யூஸ் பண்ணாவே போதும். இதுக்கு கம்போஸ்ட்டுன்னு நம்ம எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு காய்கறி பழம் இது எல்லாத்தையுமே ஒரு மண்ணில் போட்டு மக்க வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு 1 வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு 1 முறை கொடுத்தாவே போதும். இதுக்கு அதிகமாக மெயின்டெனன்ஸ் தேவையே இல்லை. அதிகமாக வெயிலும் இருக்கக்கூடாது, அதிகமாக நிழலும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பகுதியில் வந்து நீங்கள் நட்டு வைங்க. அதாவது குறைஞ்சது 1-3 மணி நேரமாவது வெயில் கிடைக்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து வெத்தலை கொடியை நட்டு வைங்க. ரொம்ப சுலபமாக வளர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம நட்டு வச்ச வெத்தலை வந்து இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இந்த 3வதாக காட்டுறது வந்து நம்ம நட்டு வச்சோம் இல்லையா இலையோட, அதுதான் பாருங்கள் நல்லா குறுத்து விட்டு நல்லா வளர்ந்து வருது. இன்னும் 2 வந்து நல்லா தளிர் விட மட்டும் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் மேலே வரல. அந்த இலையோட வச்சது மட்டும் நல்லா தளச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம நடுவில் வந்து ஒரு பைப்பை வந்து நல்லா வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாகவே கயிறு கட்டி விட்டு நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அதை பிடிச்சி வெத்தலை கொடி வந்து மேலே படர்ந்து வந்துடும். நம்ம பாட்டில் தான் வச்சுருக்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளோட வெத்தலை எல்லாமே செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வெத்தலை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.